வெல்கம் பேக். இது நம்ம ஜே கே பிரதர்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் விசன் அதுவும் ஒன் டேப்பு என் ஃப்ரெண்டு கூட தான் சிபின் தெரிவிக்க வாய்ப்பு வரும் தான். ஸோ ஓகே, தெரிஞ்சு சிலவங்களுக்கு தெரியும் சிலவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவரு கூட தான் ஒன் விசன் ஒன் டேப் அடித்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டுருக்கிறோம். ஹெட்டு தரமாக விழணும் அப்படின்னு நினச்சி விளையாடிட்டு, பட் பேக் ஷாட் பயங்கரமாக அடிக்க தேரணும். பேக்கில் தான் மேக்ஸிமம் மாட்டுவானுங்க. ஓகே, பேக் ஷாட் பழகணும். ஸோ ஓகே, நான் வந்து க்ளோவெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் போடுவேன். ஸோ அவன் வந்து போட்டுரும், டாக் ஃபாஸ்ட்டாக போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நெட்டு லேக்னு நினைக்கிறேன். நான் போட்டு ஒரு செகண்ட் கழிஞ்சு தான் வந்துச்சு. ஸோ அவன் நான் ஃபோன் பேசிக்கிட்டே தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படின்னா எப்படிறா நீ சொல்லி கேட்டு கேட்டு விளையாடிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கேட்டு கேட்டு விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று சொன்னால் அவன் கூட என்ன விளையாடிட்டு இருந்தால், நான் மெடிக்கல் போடும்போதுனா நான் மெடிக்கல் போட்டுருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஓப்பனில் மெடிக்கல் போட்டேன். ஸோ ஒன் விசன் ஸ்டோன் விளையாடும்போது ஹெட் அடிக்கணும் அப்படின்னா ஒன் டேப்பில் பயங்கரமாக, அதாவது உங்கள் ஸ்க்ரீனே மேலே தூக்குற அளவுக்கு பலைய மேலே தூக்கணும், அப்போ தான் ஹெட் விடுவோம் ஷார்ட் ரேஞ்சில். லாங் ரேஞ்ச் ஹெட் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடி தான் விழுந்துச்சு, ஒன் டேப் மட்டும்தான் அடிச்சுட்டுருக்கோம். ஸோ ஓகே, ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது டக்குன்னு அடிச்சிட்டேன். ஸோ அதனால், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ அதனால் அப்படி தோணுது. கொஞ்சம் தான் ஃபாஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணல. ஓகே, க்ளோ எல்லாம் அப்படி இப்படி போட்டாச்சு. ஓகே, மேலே தூக்கி பார்த்தேன் விழுகலை, ஏன்னா அது க்ளோவாக லேட்டாக போட்டுட்டேன். ஸோ ஓகே, கறங்கி போய் அடித்து முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அவனும் நமக்கு ஏற்ற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ ஓகே, எங்கேயும் மாட்ட மாட்டேங்கிறானே சாவு, மாட்டிக்கிட்டான். சரி, ஒரடி அடிச்சிட்டோம். ஐயோ, எவ்வளோ ஃபோர்ஸாக மேலே தூக்கணும் நீங்களே பார்த்தீங்க. அது மாட்டுச்சுன்னா ஹெட்டு, மாட்டலைன்னா அதோட நம்ம அடி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவன் எங்கே நிற்கிறான்னு தெரில, சுற்றி சுற்றி பார்க்குறேன். ஓ மை காட், என் கிட்ட தான் போய்ட்டுருக்கிறான். ஸோ மட்டும் போ, ஒருத்த ஒன் டேப் கொடுத்தேன். ஸோ நான் பேக்கில் குளோவல் போடுறதுக்கு முன்னாடி அவன் அடிச்சிட்டான், மேலே தூக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மேலே படாரணம் தூக்கணும். ஸோ அப்போ தான் ஹெட்டு விழுகும். ஸோ அவனை டார்கெட்டு ரெட் டாட் அவனை மேலே அடித்த உடனே தூக்குங்க, இல்லைன்னா கரெக்டாக அவனை மேலே டார்கெட் அடிச்சுட்டு வானத்து நோக்கி சொல்லணும்னு தூக்கிடணும். அப்போ தான் நடக்கும். அவன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பங்கமான ஹெட்டு. ஓகே, இது எப்படி அவன் எந்த ரூட்டில் போய் அவன் எப்படி போகிறான், ரைட்டில் போகிறானா லெஃப்டில் லெஃப்டில் போகிறானா அப்படிங்கிற பார்த்து தான் அவங்களால் அடிக்க முடியும். ரைட்டில் போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் லைட்டாக தூக்கணும், லைட்டால் ரொம்ப இதாக தூக்கணும். ஸோ லெஃப்ட்டில் போகிறானா லெஃப்ட்டில் தூக்கணும். ஸோ ஓகே, க்ளோவல் போட்டாச்சு, ஏறி போயிடலாம். ஓ எங்கே வரானே தெரில, ஓ என்ன அடிச்சிட்டான். சரி ஓகே, எங்கே வர்றான் அப்படின்னு பார்த்தா, சரி கிடைக்கல, க்ளோவல் போடலாம்னு நினச்சி கை வச்சு அடிச்சிட்டு. ஓகே, ஒன் டேப் அடிச்சிட்டோம், பிஸ்டல் எடுத்து அடிச்சிட்ருக்கேன். அது எனக்கு அப்போ பழக்கம் உண்டு. ஸோ கன்னை சேஞ்ச் பண்ணும்போது பிஸ்டல் எடுத்துருவேன். ஸோ ஓகே, மாட்ட மாட்டேங்கிறான். சரி, அவன் டக்கு டக்கு க்ளோவால் போடுறான், நம்ம தான் க்ளோவாலே போட மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி ஓடுறது நல்லதா கெட்டதா டக்குனு, அதாவது நான் கன்னு ஒன்று மிஸ் ஆகிட்டான். சரி ஓகே, நான் வந்து கன் அடிச்சுட்டு க்ளோவால் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்களா, நம்மளாம் நோவு மாதிரி ஸ்லோவாக க்ளோவால் போடும், அவன்லாம் ஃபாஸ்ட்டாக போடும். ஸோ அவனுக்கு வந்து கேரக்டர் ஸ்கில் இருக்குது. என்னோட கேரக்டர் ஸ்கில் அதில் இல்லை, நான் கேரக்டர் ஸ்கில் நோ கொடுத்துருக்கேன். ஸோ அவனுக்கு ஹெட்டு பங்கமாக பட்டான், ஒன் டேப்பு வேற லெவல் ஒன் டேப்பு. ஓகே, ஆகிட்டோம், மூணு மேட்ச்சு விக்டரி ஆகிடுச்சு, தூக்கிட்டோம். சரி ஓகே, இப்போ ஓகே, அவனுக்கு முன்னாடி போய் க்ளோவால் போட்டு நம்ம ஏறியாச்சு. எங்கே வரான்னு தெரில. ஓ எனக்கு டேமேஜ் தந்துட்டான், எங்கேருந்து வரான். ஓ அவன் க்ளோவால் போட்டான், பங்கமாக அடி விழுந்திருக்கும். ஸோ ஓகே, எங்கேருந்துனா அடிக்கிறான் அப்படின்னு தெரில. ஸோ ஓகே, க்ளோவல் மெடிக்கிட்டு போடுறேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். சரி ஓகே, மெடிக்கிட்டு போட்டோம், சரி வா விளாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அவன் எங்கே நிற்கிறானோ என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஓகே, அவன் போட்டு நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டான். சரி ஓகே, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி காமிச்சிடணும். ஓகே, சிட்டிங் க்ளோவால் எப்போதான் எனக்கு இப்படி சிட்டிங் க்ளோவெல்லாம் போடுறோம், ஒன் டேப்பு அடித்தோம். ஏய், அந்த அடி விழுந்தது தான் பங்கமாக இருந்திருக்கும். ஸோ விழமாட்டேங்குது அது, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோவால் இருக்கும்போது பாதி அடிமே க்ளோவாலே வாங்கிக்கும். சரி ஓகே, இப்போ ஏன் நான் அந்த மெடிக்கிட் இது ரிவேக்கிட் யூஸ் பண்ணேன். ஸோ அவன் சொன்னால் ரிவேக்கிட் யூஸ் பண்ணாத அப்படின்னு, ட்ரைனிங் மேன் தான் நினச்சிருக்கீங்க. ஓகே, அவன் சொன்னால் ரெக்கார்டிங் போடுறதில்ல, அப்போ எடுக்க ரிவேக்கிட் போடாத அப்படின்னு. ஓகே, ரிவேக்கிட் போடல, ஒரு அடி அடிச்சிட்டான். சரி, அடுத்த அடியில் அவனுக்கு முடிச்சு விட்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறி போனேன். நான் நடந்ததை பாருங்களேன், வேறு லெவலில் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஏழை வர வெளியே வர்ற அந்த செகண்ட் பட்டாரன் அடிச்சுட்டான் ஹெட் ஷாட். அவனே சொன்னான், எனக்கு இப்படி எப்படி வந்துச்சுனே தெரில, வந்தேன் அடிச்சு டக்குன்னு நீ அங்கே நிற்பேன்னு நினச்சேன், லைட்டாக தூக்கி விட்டேன், ட்ராக் பண்ணேன், விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, இங்கே எங்கே நிற்கிறான் அப்படின்னு சுற்றி பார்த்தான், மிஸ் ஆகிட்டே இருக்கான். வாவ், ஏய் நமக்கு மட்டும்தான் பங்கமாக அடிக்கிறானுங்க, நம்ம அடித்தா தான் படவே மாட்டேங்குது. ஹெட்செட் அடிக்க ட்ரிக்கவே இருக்கா? ஓ ஜஸ்ட்டு ஹெட்டு விழ மாட்டேங்குது, என்னடா இது. சரி, எங்கே போகிறான்னு பார்க்கலாம்னு பார்த்தா, ஓ ஓ ஓ ஓ நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மேட்சும் பங்கமாக அடி வாங்குவேன். ஓகே, ஓ மை காட், ஹெட்டு விழவே இல்லை. சே 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 அடி பன்னெண்டு, இதெல்லாம் ஒரு அடி.
ஓகே வெறும் 12 விழுந்துருச்சு. ஸோ அவன் ஓப்பன்லாம் ஓகே டேமேஜ் கொடுத்துட்டோம். சரி ஓகே இப்படி எப்படினு டேமேஜ் கொடுக்குறோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுக மாட்டேங்குது. பொட்டு டேமேஜ் வச்சுட்டானே, என்னடா நடக்குது, ஓ மை காட், யார் அவனை முடிச்சிட்டான், ஐயோயோ முடிச்சிட்டானே, மூணுக்கு மூணு வந்துட்டான். இப்போ நம்ம என்ன அடி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே ஏறி போயிட்டோம். சரி அவன் ஆப்போசிட்டாக நிற்கிறான். ஓகே எங்கே நிற்கிறான் அப்படி பார்த்துருந்தேன். ஓ பங்கமாக ஒரு ஹெட்டு ஏற்றி விட்டாச்சு ஹெட்டில். அவனும் எனக்கு ஹெட் தான் அடிச்சு, எனக்கு ஹெல்மெட் எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு பார்த்தாங்க வேறு லெவலு. ஓகே நமக்கு எல்லாமே பக்கா ஹெட்டில் விழுந்தனால தான் அப்படி விழுந்துச்சு. சரி ஓகே நம்ம இதை அடுத்து எப்படி பேக் ஷாட் அடிக்கிறது, அது இப்படி ட்ரைனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து இன்றைக்கு வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே பாவ மை காட் க்ளோ ஆல் போட்டான். ஏய்யா இது விழுக மாட்டேங்குது, அவனோட சொல் டைம் அடிக்கிட்டு போடுறேன். ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு. சரி ஓகே அவன் வெயிட் பண்ணுறான், நம்ம மெடிக்கிட்டு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு. சரி ஓகே அவன் எங்கே நிற்கிறான்னு தெரில. ஸோ அவனை மெடிக்கி இது க்ளோவால் போட சொன்னே, ஓகே க்ளோவால் போட்டான். ஓகே நம்மளும் ஏறிடலாம். அடித்தோம் ஹெட்டில் விழுகலை, அவன் அடித்ததும் ஹெட்டில் விழுகலை, ஓன்லி பாடி ஷாட். எங்கே நிற்கிறான், எங்கே நிற்கிறான், எங்கே நிற்கிறான் தடிக்கிட்டே இருக்கிறேன். எங்கடா அடிக்கிறேன், வா 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 ஓப்பனில் வா அடிப்போம். அவன் இப்போ லெஃப்ட்டில் போயிட்டுருக்கான். ஸோ ஓகே லெஃப்ட்டில் போயிட்டு தலை லைட்டாக தெரிஞ்சோடனே கண்டுபிடிச்சு லெஃப்ட்டில் போயிட்டுருக்கா. ஓ ஒரு பேக்கு பேக் ஷாட்டு விழுகுது, ஆனால் 12 தான் விழுகுது, 12-14 விழுகுது. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு தான் சொல்லணும் அடிக்கிறதுல எல்லாம். நான் சிறுமே சொல்லிட்டு மெடிக்கிட்டு போட்டுருக்கேன், வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணி. சரி ஓகே அவன் வெயிட் பண்ணிட்டான். ஓகே இப்போ நம்ம க்ளோவால் போட்டு நம்ம எங்கே நிற்கிறோம் காணிக்கிறோம். சரி ஓகே அவனுக்கு அனுப்பிச்சிட்டான். ஓகே நம்ம ஏறிட்டோம். ஐயோ தட்டுப்படுது, தட்டுக்கூடாத தட்டுப்படா. ஓ மை காட் விழுந்துருந்தா பக்காவாக இருந்திருக்கும், பட் என்னென்னா விழுகலை. ஸோ அதான் நம்மளை அடிச்சிடும். ஓ என்னடா இது படவே மாட்டேங்குது, என்ன ஏய் ஏய் கண்ணடி பக்கா. நாம படுறதாட்ட ஐடியாவே இல்லைடா, படுறதாட்ட ஐடியாவே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் தான். நானும் அடிச்சுனேன் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன், ரெண்டாவது அடி தெரியாமல் பாடிச்சு ரெண்டாவது அடிச்சிட்டேன், அதில் ஒன்று தான் பட்டுச்சு இன்னொன்று படலை. ஓகே ரெண்டாவது அடி பட்டுச்சு அப்படின்னா தப்பு தப்பு தான். ஓகே நான் அப்படி சொல்லிட்டேன் ரெண்டு அடி அடித்தேன், அதில் ஒரு அடி தான் மேலே பட்டுச்சு. பட் இருந்தாலும் ஓகே நான் அதுக்காட்டி எலிமினேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். நான் எதுவும் கன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அசீதியாக தான் கன் எடுத்தேன். ஓகே லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. ஸோ என்ன ஏறி போயாச்சு. ஸோ ஓகே டக்குன்னு ஏறிடலாம். ஓட்ட ஹெட் ஓகே பார்த்தீங்கன்னா அது ஒன் டேப் தான். ஸோ ஹெட்டு பல்லையே விழுந்துச்சு வேறு லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஏறி போகலாம் ஏறி போகலாம் ஏறி போகலாம் ஏறி போகலாம் அவன் தான் நிற்கிறான். சரி ஓகே அவன்கிட்டலாம் போகிறது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும். சரி சம்டைம்ஸ் நமக்கே பேக் ஷாட் திரும்ப திரும்பாது, அது எனக்கே நிறைய நடந்திருக்கு. ஓகே இவன் நம்மளை அடிச்சிடக்கூடாது, சரி இன்னொரு க்ளோவால் போட்டேன். சரி ஓகே அவன் பக்கா டேமேஜில் இருப்பான், மேலே தூக்கி பார்த்தா க்ளோவால் விழுலையா விழுந்துருச்சு. ஓகே க்ளோவால் திரும்பி போட்டோம். ஓகே மெடிக்கிட்டு போட்டுருக்கான். சரி ஓகே நம்ம சாந்தமாயிடணும். ஓகே நமக்கு மெடிக்கிட்டு போடுற அவசியம் இல்லை. ஸோ நம்ம க்ளோவால்லாம் ஒரு இடத்த வச்சுட்டு சரி ஓகே அவனுக்கே வெயிட் பண்ணணும். சரி ஓகே அவன் மெடிக்கிட்டு போட்டான். சரி ஓகே அவன் எங்கடா, ஐயோ விழுக மாட்டேங்குதியா, ஐயோயோ அவன் எங்கே நிற்கிறானே தெரில. பார்த்தேன் விழி விழி க்ளோவால் கரெக்டாக போட்டான், என்ன நடக்குதுங்க. சரி ஓகே ஏழு ஏழு விழுகுது, இது எம்என்ஐ வச்சுட்டு நான் என்னடா செய்கிறது, ஐயோயோ இது எடுத்ததுக்கு வேறதா கே எம்பி ஃபோன் எடுத்ததாக கூட உடம்புலையே பட்டிருக்கும். ஸோ நீங்கள் ஓ மை காட் டபுள் டேப் தெரியாமல் அடிச்சேன். ஸோ சாரி டபுள் டேப் தான் விழுந்துச்சானு எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ ஓகே ஹெட்டு பலே இது ஒன் டேப் தான், ஒரு அடி மண்டையில் பட்டுச்சு, இன்னொரு அடி ஒட்டமில் பட்டுச்சு, சி ஒன்று அடி தரையில் பட்டுச்சு, அதான் க்ளோவால் போடுறதுக்கு போடும்போது பட்டுச்சு. சரி ஓகே 6-4 இருக்கும். சரி ஓகே கன் எடுத்து அடிச்சு, ஓ மை காட் க்ளோவால் ஃபஸ்ட்டாக போட்டான், நம்மளாம் அந்த க்ளோவால் ஃபஸ்ட்டே கிடையாது. ஸோ ஓகே நான் மெடிக்கிட்டு போடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஓகே மெடிக்கிட்டு போட்டேன் இப்போவா அப்படின்னு சொல்லி க்ளோவால் போட்டு கணிச்சு கொடுத்துட்டேன். சரி ஓகே அவன் இப்போ ஏறி வந்துடுவான். ஏய் அடி அதுலேயும் ஒரு பேக்கில் லைட்டாக ஒரு அடி தட்டி சிலவங்கெல்லாம் அடித்தான், பேக் சைடு அடித்தாலே ஹெட்டில் தான் விழுகும், ஆனால் அது எப்படி தெரில. சரி ஓகே நமக்கு அது தெரிஞ்சோ ஒன்று தான் தெரியாத ஒன்று தான். சரி ஓகே ஐயோயோ சுற்றி எங்கெல்லாமோ போடுறான் க்ளூவால், நம்மளும் க்ளூவாலும் கையில் எடுக்கிறோம் என்னெல்லாமோ பண்ணுறோம். சரி ஓகே பேக்கில் தூக்கி பார்த்தோம்னா ஓ மை காட் மிஸ் ஆகிட்டான் மிஸ் ஆகிட்டான் மிஸ் ஆகிட்டான் மிஸ் ஆகிட்டான். சரி ஓகே ஐயோ கண்ணு கையில் வர மாட்டேங்குதே, 3 தடவை ஜம்ப் பண்ணி கண்ணு தான் கையில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கண்ணு கையில் வரல, ஆனால் கண்ணு கையில் வரலையே வரலேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த இடத்துல தட்டு. பட் என்னென்னா சம்டைம்ஸ் அதில் கன் வர மாட்டேங்குது, என்ன செய்யணும் தெரில.
ஸோ ஓகே அவன் வேக்கில் வெயிட் பண்ணிட்டு ஸோ ஓகே ரொட்டேட் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ 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 தான் சொல்லிட்டுருக்கேன் பக்கா. ஓ மை காட் மிஸ் ஆகிட்டான் மிஸ் ஆகிட்டான் மிஸ் ஆகிட்டான் ஓ காட் உடம்பு பாடி ஷர்ட்டு அஜிஜு அடிச்சிருவானோ அஜி நானும் ஹெட்ல விழுந்துருக்குமோன்னு நினச்சேன் பட் விழுவே இல்லை சிஸ்டம் க்ளோவால் தான் செட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ க்ளோவால் போட்டு பார்த்தேன் ஸோ க்ளோவால் போட்டது பதிலாக டக்குன்னு அடிச்சிட்டேன் ஸோ மெடிக்கிட்டு போட்டேன் அவனும் மெடிக்கிட்டு போட்டுருக்கேன். ஸோ நம்ம ஆப்போசிட்டில் போய் நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கணும். ஸோ அதான் நல்ல நல்ல பிள்ளைக்கு அழகு இது ஓகே அவனுக்கு காமிச்சு வந்துட்டேன். ஸோ நம்ம அங்கேருந்து அடித்து ஏறிட வேண்டியதான். ஸோ ஏறிட்டோம் டபுள் டாப்பு எதுக்குடா அடிக்கிற பேக்கில் திரும்புறதே வேஸ்ட்டு. ஒரு அடி சும்மா க்ளோவாலுக்காக போடுறேன். நான் க்ளோவால் இருக்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாம் செய்கிறது நமக்கு எல்லாமே அப்படியே வந்து வாய்க்குது நம்ம என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஓகே என்ன அடித்து முடிச்சு விடலாம் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன் பட் என்னென்னா நம்ம ஹெட்டே விழுகலை. ஸோ எத்தனை ஹெச்சரிக்கையாக இருந்தாலும் அடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோடய இது. நான் மெடிக்கிட்டு போ அவ்வளோ போட மாட்டேன். ஸோ நம்ம மேட்ச்சை டக்க முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆறு கார் வந்துடும் இந்த மேட்ச்சு பயங்கரமாக பங்கமாக செஞ்சு விட்றணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ ஓகே ஃபஸ்ட்டே அரசல் தான் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டாவன் நான் அவனை கவனிக்கிறேன் நான் அவன் சொல்லிட்டேன் மெடிக்கிட்டு போட்டுருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு. ஓகே அவனும் வெயிட் பண்ணுறான். சரி ஓகே நம்ம மெடிக்கிட்டு போட்டோம். அவன் பேக்கில் வந்து அவன் சத்தியமாக கவனிக்கவே இல்லை. ஸோ நீங்களும் இதே மாதிரி நிறைய கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ ஓ பங்கம் நீங்கள் விழ மாட்டேங்குதியா க்ளூவெல்லாம் பக்காவாக போடுறேன் பக்காவாக போட மாட்டேங்குது. நான் ஒழுங்காக ஓரளவு பேக்கெலாம் பாசு பக்காவாக திருப்புறேன். ஓகே பேக்கு எப்படி ஆடு பக்கா 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 என்னாகடா நடக்குதுன்னு கேட்டால் அவன் சொல்லலாம் தெரியாமல் கை தட்டு போட்டு ரெண்டு டேப் மேலே அடிச்சிட்டேன் பங்கு அப்படின்ட்டு. சரி அடித்து முடிச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு நம்ம நோபு தோத்துட்டோம். ஓகே இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.